வணக்கம். காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன். அதை நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா அறிவோம் மருத்துவத்திற்கென்று உள்ள தனி சேனல் என்பதில் பெருமைப்படுகிறேன். அது உங்களது வரவேற்பு வந்து மிக்க மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அதில் மருத்துவம் மட்டுமல்லாது பிற செய்திகளும் உள்ளது. மருத்துவம்னா குழந்தை வளர்ப்புக்கு தான் வந்து எல்லாருமே முக்கியத்துவம் இந்த அறிவோம் சேனல் கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லை, மற்ற மருத்துவம் தொடர்பான A to Z என்றே சொல்லலாம். மருத்துவத்தில் வந்து முகப்பரு, முடி உதிர்தல், உடம்பு ஹீட்டு, முக்கியமாக பைல்ஸு, கிட்னி ஸ்டோனு, கேன்சர், அதான் மருத்துவத்தில் A to Z இது சம்பந்தமான இதுவும் இருக்கிறது. அதற்கு தாராளமாக எங்களை அணுகலாம். எங்களது மருத்துவமனை வந்து சென்னை மதுரவாயலில் இருக்கிறது. திருவண்ணாமலையில் இருக்குது. சென்னை மதுரவாயல், திருவண்ணாமலை, காரைக்குடி வந்து எங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ். இது பலமுறை சொன்னதுனாலும் ஒரு ஒரு முறை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இப்போ இந்த தலை பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வந்து நான் என்னுடைய நண்பர்களுக்கு எப்போவாது சொல்வது வழக்கம். பெரும்பாலும் நண்பர்கள் எனக்கு மிக மிக குறைவு. சார், போய்கிட்டு இருக்கையில் பேசிக்கிட்டு இருக்கோம், நானும் அந்த நண்பர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ மருமக வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த குழந்தைக்கு, ஒரு சின்ன குழந்தைக்கு ஊட்டிக்கிட்டு இருக்கு, உணவை வந்து ஊட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு 2 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் என்னுடைய நண்பரோட பையன் வந்து கேட்ட திறக்கிறாரு. உடனே அந்த குழந்தை வேகமாக சொல்லுது, அம்மா லூஸ் வந்துருச்சுங்குது. என்னடான்னு திரும்பி பார்க்குறோம், இவரோட பையன் வந்து கதவை திறக்கிறாரு. அவரோட குழந்தை என்ன சொல்லுதுன்னா, அம்மா லூஸ் வந்துருச்சு அப்படிங்குது. அப்போ அவன் அப்பாவை பார்த்து லூஸு வந்துருச்சு அப்படின்னு புள்ளை சொல்லுது. எல்லோரும் நான் இருந்த உடனே வந்து சிரிக்கிறதா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படி திகச்சு போய் நிற்கிறாங்க. இதற்கு வந்து காரணம் யார்? இந்த அதாவது குழந்தை, சரி, குழந்தையை வந்து ஒவ்வொரு பழக்கமும் வந்து நீங்கள் தான் திட்டமிட்டு பழக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, குழந்தையினுடைய ஒவ்வொரு பழக்கமுமே நீங்கள் திட்டமிட்டு பழக்க வேண்டும். கண்டிப்பாக நீங்கள் திட்டமிட்டு பழக்கலானாலும் அதுவே வந்து குடும்ப சூழ்நிலையில் உள்ளவங்க என்ன பழக்கமோ அதை எடுத்துக்கிறோம். ரெண்டில் ஒன்று தான், ஒன்று நீங்கள் திட்டமிட்டு கரெக்டாக வந்து நமக்கு என்ன தேவை, நம்ம குழந்தை வந்து ஃபியூச்சரில் எப்படி இருக்கணும், எப்படி நாகரிகமாக இருக்கணும், நம்ம சமுதாய அமைப்பு, நம்ம பழக்க வழக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒன்று திட்டமிட்டு நீங்கள் பழக்கணும். அப்படி நீங்கள் பழக்கவில்லை அப்படின்னா குழந்தை வந்து அதுவாகவே அந்த உங்கள் குடும்ப சூழ்நிலையில் உள்ள என்ன பழக்கமோ அதை வந்து அதுவாக எடுத்துக்கணும். இது ரெண்டும் நான் பார்த்துக்குங்க கண்டிப்பாக. இதில் எது தேவையோ அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ அந்த குழந்தை பார்த்தீங்களா, ஒன்று அந்த பையனை வந்து லூஸு அப்படின்னு அவங்க ஒன்று அவங்க தாத்தா சொல்லியிருக்கணும், இல்லை மனைவியை கூட செல்லமாக லூஸுன்னு அழைச்சிருக்கலாம். ஏதோ அந்த குழந்தை பலமுறை பார்த்த உடனே அப்பா வரையில் லூஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுது. அதாவது ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிடுங்கள், பழக்குங்கள். நீங்கள் தான் பழக்கணும், பழக்க கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. உதாரணமாக வந்து சில செயல்கள் மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நீங்கள் வெளியில் போயிட்டு வந்து ப்ராப்பராக வந்து செருப்பை கலட்டி ஒரு இடத்துல எடுத்து வச்சு பழக்கிறீங்க. உங்களோட வந்தாலும் சரி, குழந்தை வீட்டில் இருந்து கவனித்தாலும் சரி, நீங்கள் வெளியில் போயிட்டு வந்து செருப்பை கலட்டி எடுத்து ஒரு இடத்துல வைக்கிற பழக்கத்தை 10 தடவை பார்த்துச்சுன்னா வாழ்க்கை பூரா வந்து அதை வந்து எங்கே போனாலும் அதை கடைப்பிடிக்கும். செருப்பை வந்து இப்படி ஒரு சைடு சில பேர் உதறி போடுவாங்க, அப்படி போட்டிங்கன்னா அதைத்தான் கடைப்பிடிக்கும். இதில் உங்கள் குழந்தை எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும், ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ் வாங்க பார்த்தீங்களா, அதை வந்து குழந்தை வந்து உற்று கவனித்து அதைத்தான் பழகணும். அதனால் திருப்பி சொல்ல நினைக்காதீங்க, குழந்தை வந்து கவனித்து பழக்கிறதுனால நீங்கள் திட்டமிடாட்டி அதுவாக வந்து கிடைக்கிறத பழக்கிங்க. இதில் பெரும்பகுதி கெடுக்கிறது யாருன்னா, இந்த கிராமம்னு கூட சொல்ல முடியாது, இந்த வயசானவங்க வந்து செல்லம்ங்கிற பேரில் வந்து அம்மாவை வாடின்னு கூப்பிடு, இந்த பாட்டி வர்றா வாடி பாட்டின்னு கூப்பிடு, இல்லை அது பேர் பொன்னம்மான்னு வச்சுக்கோங்களே, வாடி பொன்னம்மா, ஏ பொன்னம்மா வாடின்னு கூப்பிடு அப்படின்னு அவங்களுக்கு செல்லமாக இருக்கலாம், அந்த நேரத்தில் மகிழ்ச்சி தரலாம். ஆனால் 10 பேர் இருக்கலாம் இப்படி கூப்பிட்டுச்சுன்னா அதில் சில பேர் முகம் சுழிக்கக்கூடிய சூழ்நிலை தான் வரும். சில பேர் வந்து அப்பாவை கூப்பிட சொல்லுவாங்க, சில தாத்தா பாட்டி வந்து அம்மாவை கூட கூப்பிட சொல்லுவாங்க, சில பேர் நம்மளே என்னையே வாடா தாத்தான்னு சொல்லு, வாடா கற்பான்னு சொல்லி எப்படி இது மாதிரி வந்து பழக்கிறாங்க. இது வந்து மிக மிக மோசமான ஒரு பழக்கம், இதை மாற்றிக்கொள்ளுங்கள். அதுக்கடுத்ததாக பேச்சு தான் இப்போ சொல்லிட்டேன், உள்ள பேச்சு நாகரிகத்தை கற்றுக் கொடுங்கள். மற்ற பழக்க வழக்கம், உணவுப் பொருட்களை வேஸ்ட் பண்ணக்கூடாது, இப்படி தான் சாப்பிடணும். நீங்கள் எடுத்து வச்சாதான் குழந்தை உங்களை அறியாமலே பழக்கம். நீங்கள் வாயில் எடுத்து வச்சுட்டு, பொதுவாகவே நல்ல பழக்கம் வந்து வாயில் உணவு வச்சதுக்கப்புறம் வாயை மூடிக்கிட்டு தான் மெல்லணும். வாயை திறந்துக்கிட்டு மின்னிங்கன்னா தான் அந்த சவக்குன்னு சத்தம் வரும். இது இன்னும் பல பேருக்கு தெரியாது. உணவு வாயில் வச்சுட்டு வாயை மூடிக்கிட்டு நீங்கள் மெல்லுங்களே, அந்த சவக்குன்னு சத்தம் வராது, அடுத்தவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாது, சில பேர் முகம் சுழிக்க பழக்கம் வராது. அதனால் அது மாதிரி உணவு வந்து இப்படி தான் உண்ணணும், இந்த கையில் எடுத்து இப்படி தான் உண்ணணும், அது மாதிரி உணவில் உள்ள அந்த கருவேப்பிலை தக்காளி எடுத்து வேஸ்ட்டை வந்து இப்படி தான் ஒதுக்கணும், இப்படி தான் ஆடை அணியணும். அதுக்கு முதல்ல முக்கியமானது பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே சிறுநீர் வந்து இந்த இடத்துல தான் போய் கழிக்கணும்,
கழுக்கிட்டு இந்த மாதிரி வந்து கால் கழுவணும், மோஷன் வருதா அம்மா அப்பாட்ட சொல்லி கூட்டி போகணும், ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் போய் இருக்கணும், திருப்பி வந்து இப்படி தான் கழுவணும், கழுவுனதுக்கப்புறம் இப்படி தான் வந்து துடைக்கணும். அதாவது சுத்தம், சுத்தம், சுகாதாரம் இதெல்லாம் வந்து நீங்கள் தான் கற்றுக் கொடுக்கணும். அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு மாதம் ட்ரைனிங் மாதிரி கரெக்டாக அது அதை பார்த்துக்க தான் பார்க்கலையான்னு கவனிச்சிக்கிட்டு நீங்கள் கற்றுக் கொடுங்க. அந்த ஒரு மாத பழக்கங்கிறது அது வாழ்வு பூரா தொடரும், உங்களுக்கும் கௌரவமாக இருக்கும், அந்த பிள்ளைக்கும் கௌரவமாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த பொதுவான பழக்கம், இன்னும் பெரிய மனுஷன் ரொம்ப பேர் கடைப்பிடிக்கிறதே இல்லை, சாப்பிடும்போது சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்றது, சாப்பிடும்போது பேசிக்கிட்டே சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து ரொம்ப கெட்ட பழக்கம். குழந்தை வந்து குழந்தைக்கு தேவையானமாக கொஞ்சமாக நடிங்க. ஒரு ஒரு மாதமாவது சாப்பிடையில் யாராவது பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சொல்லலாம், குழந்தை பார்க்குறப்பே சொல்லணும், சாப்பிடையில் பேசக்கூடாது, சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் பேசணும் அப்படின்னு பத்து நாள்னு சொல்லுங்களேன், பதினோராவது நாள் நீங்கள் பேசினாலும் குழந்தை சொல்லணும், சாப்பிடையில் பேசக்கூடாதுப்பா, சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் பேசணும்னு சொல்லணும். அது கடைசி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணணும். இது மாதிரி வந்து அது என்னவாக வேண்டும், எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஒரு செயலாக திட்டமிட்டு சில காலம் பழக்கங்கள், அதுக்காக வந்து இந்த தொடர்ந்து வந்து கம்பு எடுத்துக்கிட்டு நம்ம அதை பழக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது. அதற்கு அடுத்ததாக நீங்கள் முக்கியமாக வந்து நம்மளுடைய பொருளாதார நிலை கருதி, நம்ம வாழ்வு சூழ்நிலை கருதி அந்த சிக்கனம். இப்போ வந்து அப்பா வந்து டெய்லி எப்படியும் அலுவலக நிமித்தமாக வெளியில் போகிறீங்க வர்றீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், கிளம்புறப்போ ஒரு ஒரு ரூபா காயின் எடுத்து கொடுங்க, பிள்ளை கையில் எடுத்து ஒரு உண்டியல், இந்த ஒரு ரூபா காயினை டெய்லி நான் அப்பா கிளம்புறப்போ டெய்லி காசு தருவேன், இதை வந்து உண்டியலில் போட்டு பழக்கமா, இது வந்து ரொம்ப சேர்ந்த உடனே எடுத்து உனக்கு வேணுங்கிற பொம்மை வாங்கிக்கலாம், சாக்லேட் வாங்கிக்கலாம், ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாம், அதுக்காக ஐஸ்கிரீம் சாக்லேட் நான் வாங்கி கொடுக்க சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அதை வந்து இன்ட்யூஸ் பண்ணுறதுக்காக இப்படி பேசுங்க. இந்த காசு ரொம்ப சேர்ந்தனா உனக்கு விதவிதமாக ட்ரெஸ் எடுத்துக்கலாம், பொம்மை வாங்கிக்கலாம், ஐஸ்கிரீம் சாக்லேட் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இதில் வந்து சேரு. ஒரு பதினஞ்சு நாள் நீங்கள் காசு இப்படி ஒரு ரூபா ஒரு ரூபா கொடுத்துட்டு போனீங்கன்னா, பதினாறாவது நாள் நீங்கள் கொடுக்காமல் போனீங்கன்னா கூட அது வந்து அப்பா எனக்கு நீ காசு தரல அப்படின்னு கேட்டுரும், நீங்கள் கொடுக்குற காசை வாங்கி உண்டியலில் போட்டுரும். அது ஒரு நல்ல பழக்கம். அந்த உண்டியலில் போடுங்கிற பழக்கம் வந்து அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அது வாழ்நாள் பூரா அதனுடைய சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும். இந்த சேமிப்புங்கிற ஒன்று இல்லாமல் வந்து பல குடும்பங்கள் வந்து இது பண்ணாதான் வருமானத்தை வந்து அப்படியே செலவழிச்சது, பாக்கெட்டில் உள்ள காசை அப்படியே செலவழிச்சு நாளைக்கு என்ன பண்ணுவோம், நாளை கழித்து என்ன பண்ணுவோம், நம்ம குழந்தை வந்து இன்னும் ரெண்டு மாதத்தில் வந்து வருது அதுக்கு என்ன பண்ணுவோம். சேமிப்புங்கிற ஒன்று குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அவசியம். நீங்கள் வந்து எப்படியோ போயிட்டீங்க, விட்டுருங்க, முடிஞ்சா திருந்துங்க, பிள்ளையவாவது இது பண்ணிங்க. ஆக ஒரு சில உதாரணம் தான் நான் சொன்னேன், சிக்கனம், சேமிப்பு, இந்த சுகாதாரம் தொடர்பான மலம் கழித்தல், யூரின் கழித்தல், ஆடை மாற்றுதல், சாப்பிடும்போது உள்ளது, வெளியில் போயிட்டு வந்தனே இது பண்ணுறது, அது மாதிரி வர்றவங்கள வெளியிலேருந்து யாராவது வர்றாங்கவங்களே, வாங்க அங்கிள், வாங்க ஆண்டி, அல்லது வாங்க அம்மா, வாங்க அக்கா, அப்படி கையெடுத்து கும்பிட சொல்லி நீங்களே பிள்ளைக்கு முன்னாடி ஒரு பத்து நாள் கும்பிடுங்களே, பதினோராவது நாள் அதுவே நீங்கள் கும்பிடாம சொல்லி அப்பா இப்படி தப்பா சொல்லணும், அம்மா இப்படி தாம்மா சொல்லணும், அப்பா பார்த்துருக்கியா, நீ என்ன சும்மா வாங்குங்கிறேன் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அது மாதிரி உங்கள் குழந்தை வந்து எப்படி நாகரிகமாக மற்றவர் பாராட்டும்படி நடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த செயல்களை திட்டமிடுங்கள், சிறிது காலம் முயற்சித்து பழக்கி கொடுங்கள். அப்படி பழக்கலைன்னா உங்கள் சூழலில் உள்ள பழக்கத்தை அது நல்லது கெட்டதோ அதை அப்படியே உள்வாங்கிக்கிட்டு வளர்ந்துடும். வளர்ந்ததுக்கப்புறம் கவலைப்படாதீங்க, முன்னாடியே திட்டமிட்டு திருத்துங்கள். வணக்கம்.